இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் இன்னைக்கு எபிசோடெல்லாம் பாரதியை சுத்தமாக காமிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த குழந்தையை தேடுறது அப்படிங்கிற படத்தை தான் ஓடுது. அதாவது வந்து போலீஸே வந்து ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும், அதுவும் வந்து இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஒரு குடும்பத்துக்கு நடக்க வாய்ப்பே இல்லை. முதல் 24 மணி நேரம் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டத்துலையும் முக்கியமான விஷயம். அந்த 24 மணி நேரத்தை ஸ்லிப் பண்ண 50% ஆஃப் சான்ஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து போலீஸே வந்து சொல்லி தேடுற விஷயம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய கடத்தலா இருந்தாலுமே வந்து அவங்க முதல் 24 மணி நேரத்துக்கு மொத்த டீமே இன்வால்வ் பண்ணி அந்த வண்டி என்ன, கிரே கலர் காரணம் என்ன, அது எங்க போகுதுன்னு சிசிடிவி கேமராட ஃபுட்டேஜ்ல பார்த்துன்னு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனா அப்படிலாம் வைக்க கூடாது, நாங்க தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வைக்கணும் பாரதியும் கண்ணம்மாவுங்கிறதுனால போலீஸை டம்மி ஆக்கியாச்சு. சரி ஓகே, படங்கள்ல கூட சில சமயம் பண்றதான் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டாலும் கூட மெதுமெதுவா தேடுறது மட்டும் இல்லாமல் இவங்க மட்டுமே போய் ஏதோ அந்த பொண்ணு எங்க போயிருக்குங்கிற ஐடியாவே கிடையாது. ஆனாலும் வந்து ரோட்ல போய் அங்கங்க நிறுத்தி ஏதோ சும்மா ஆட்டோக்காரங்கள்ட்ட போய் கேட்கறது, ஏதோ வந்து அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஹேமா எங்க பார்த்துருப்பாங்கிற மாதிரி பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக விசித்திரமாக தான் இருக்குது. இதில் வேறு பாரதி வேறு 30 தடவையோட வந்து இந்த ரிசல்ட் ஒழுங்காக வர நான் செத்துருவேன், ரிசல்ட் வந்துச்சுன்னா வந்து நான் காரில் விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவருக்கு கடைசியாக உண்மை எப்போ தெரிய போகுது, உண்மை தெரியும் போது அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட போகிறாரா, இல்லை அந்த குழந்தையை வந்து கண்டுபிடிக்கிறதே அவர் தான் பண்ண போகிறாரா, அங்கேருந்து இங்கே வந்து நம்ம குழந்தைய நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து ஏதோ இப்போ புத்திசாலித்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி கண்டுபிடிச்சு, இல்லை கண்ணம்மா அங்கே போய் காப்பா குழந்தையை காப்பாற்றாலும் ஏதோ ஒரு இடத்த போயிட்டு இருக்கும்போது கண்ணம்மாவங்களாம் அடிக்க அங்கே கண்ணம்மாவையும் சேர்த்து வந்து காப்பாத்துற மாதிரி வந்து பாரதி பண்ண போறாங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ அது காப்பாத்தினதுக்கு பிறகு ஹேமா உண்மையெல்லாம் சொல்லிட்டா வெண்பா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சு அவங்கள வேற ஜெயிலில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே விஷயத்த தான் நம்ம யோசிக்கிறோம், ஸோ இதுதான் நடக்குமா, இல்லை அப்படிலாம் இல்லாமல் இப்பயும் வெண்பா தப்பிச்சிருவாங்க இந்த கதை பாருங்க. சீசன் 1 இப்போதைக்கு முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. சீசன் 2 வரதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.